Hi everyone, welcome back to TN English Channel. I hope you are all safe in your home. நம்மள சில பேருக்கு வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இந்த ரெண்டு டென்ஸ்க்கும் வந்து அடிக்கடிக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் வருது. ஏன் அப்படின்னா ரெண்டுமே பாஸ்ட் தானே குறிக்குது, அப்போ எந்த டென்ஸை எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னு சில கன்ஃபியூஷன்ஸ் வருது. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வியூவரா இருந்தீங்கன்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். I visited Taj Mahal last year. I have visited Taj Mahal. இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸ்ல எது கரெக்ட்? ஆக்சுவலா ரெண்டு சென்டென்ஸுமே கரெக்ட். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்றோம், செகண்ட் சென்டென்ஸ்ல ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ எப்போ சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணோம், எப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணோம்? நல்லா பாருங்க. த பேசிக் அண்ட் த ஃபோர்மோஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, வென் வி ஆர் டாக்கிங் அபவுட் ஸ்பெசிபிக் பாஸ்ட் we use simple past tense. இதுவே நம்ம நான் ஸ்பெசிபிக் பாஸ்ட் பத்தி பேசுறோம் அப்படின்னா we use present perfect tense. அது என்ன ஸ்பெசிபிக் பாஸ்ட், நான் ஸ்பெசிபிக் பாஸ்ட். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, நான் சொன்ன சென்டென்ஸே பாருங்க. I visited Taj Mahal last year. இப்ப இந்த சென்டென்ஸ் பாருங்க. அதே போல I have visited Taj Mahal இந்த சென்டென்ஸ் பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் தாஜ்மஹால் விசிட் பண்ண, எப்ப விசிட் பண்ண அப்படின்றத அந்த ஸ்பெசிபிக் டைம் வந்து டினோட் பண்ற மாதிரி லாஸ்ட் இயர் அப்படின்ற ஃப்ரேஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி எக்ஸாக்ட் டைம் குறிக்கிற ஃப்ரேஸ் வந்தது அப்படின்னா நம்ம வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணோம். இப்ப அடுத்த சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் வந்து அங்க வந்து எந்த ஸ்பெசிபிக் டைமே மென்ஷன் ஆகல, அப்போ நான் என்ன டென்ஸ் யூஸ் பண்றேன், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்றேன். இப்ப என்கிட்ட யாராவது க்வெஸ்சன் கேக்குறாங்க, நீங்க தாஜ்மஹால் போயிருக்கீங்களா அவசியம் இல்ல. சோ அந்த மாதிரி டைம் பத்தி நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்லை, அவசியம் இல்ல அப்படின்னா அந்த ஆக்சனுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும் அப்படின்னா we use present perfect tense. இதுதான் first rule. Secondly, ஒரு சென்டென்ஸ்ல கொடுத்திருக்கிற டைம் எக்ஸ்பிரஷன்ஸ் வச்சு நம்ம அங்க வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வருமா இல்ல பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வருமா அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணலாம். இப்போ அது என்னென்ன டைம் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு லாஸ்ட் வீக், லாஸ்ட் மந்த், அ வைல் அகோ, இன் 1990. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ், அதாவது ஸ்பெசிபிக் பாஸ்ட் குறிக்கிற மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் வந்ததுன்னா அங்க சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போ இதுவே எக்ஸ்பிரஷன்ஸ் லைக் நெவர், ever, just, so far, yet, இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் வந்தது அப்படின்னா அங்க வந்து நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். இப்ப இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, ராகுல் ஸ்போக் டு ஹிம் அ வைல் அகோ. இப்ப இதை பாத்தீங்கன்னா அ வைல் அகோ அப்படின்றது ஒரு ஸ்பெசிபிக் டைம் வந்து குறிக்குது. ஸோ அங்க வந்து நம்ம என்ன யூஸ் பண்றோம், ஸ்போக் அப்படின்ற சிம்பிள் பாஸ்ட் வேர்பை நம்ம யூஸ் பண்றோம். இப்ப இதே சென்டென்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல வந்தா எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ராகுல் ஹாஸ் ஸ்போக்கன் டு ஹிம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா ராகுல் பேசணும், எப்ப பேசணும் அப்படின்றத கொடுக்கல, டைம் வந்து ஸ்பெசிபிக் டைம் கொடுக்கல. சோ ராகுல் ஹாஸ் ஸ்போக்கன் அப்படின்னு நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்றோம். அடுத்ததா இந்த ரெண்டு டென்சஸ்க்கும் இன்னொரு மேஜர் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் த ஆக்ஷன் தட் ஸ்டார்டட் இன் த பாஸ்ட் அண்ட் எண்டட் இன் த பாஸ்ட் இட் செல்ஃப், அதுதான் வந்து நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் சொல்லுவோம். அதாவது ஒரு ஆக்ஷன் வந்து கடந்த காலத்திலே ஆரம்பிச்சு கடந்த காலத்திலே முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு வந்து நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணோம். வேரஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் த ஆக்ஷன் தட் ஹஸ் ஸ்டார்டட் இன் த பாஸ்ட் அண்ட் இட் இஸ் ஸ்டில் கண்டினியூவிங், அப்போ நம்ம வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு ஆக்ஷன் வந்து கடந்த காலத்துல ஆரம்பிச்சது, அது வந்து இப்ப வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு, இப்ப நம்ம பேசணும் இல்லையா, இந்த நொடி வரைக்கும் கண்டினியூ ஆகுது அப்படின்னா அந்த ஆக்ஷனை குறிக்கிறதுக்கு நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணோம். இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் கொடுக்கற, அதுல உங்களுக்கு தெளிவா புரியும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, இட் ரெயின்ட் ஹெவிலி லாஸ்ட் நைட். இப்போ பாத்தீங்கன்னா லாஸ்ட் நைட் நல்லா மழை பெஞ்சுது, அப்போ அது வந்து முடிஞ்சு போச்சு இல்லையா, லாஸ்ட் நைட்டோட முடிஞ்சு போச்சு. இப்போ இதுவே இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, இட் ஹாஸ் ரெயின்ட் ஹெவிலி ஃபார் 2 hours.
அப்போ இந்த சென்டென்ஸ்ல பாருங்க இட் ஹஸ் ரெயின்ட் ஹெவிலி ஃபார் 2 ஹவர்ஸ் அப்படினா முன்னாடியே ஆரம்பிச்சிடுச்சு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடுச்சு ஆனா இந்த 2 ஹவர்ஸா மழை வந்து இன்னும் ஹெவியா பெஞ்சிட்டு இருக்கு இன்னும் மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படினு சொல்றதுக்கு வந்து நாம வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்றோம் சரி இப்போ இதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படினா நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்றோமா இல்ல பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்றோமா அப்படிங்கறத பொறுத்து ஒரு சென்டென்ஸோட மீனிங்கே சேஞ்ச் ஆகும் சோ அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கொடுக்கறேன் ராகுல் லிவ்ட் இன் அமெரிக்கா ஃபார் 2 இயர்ஸ் செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க ராகுல் ஹஸ் லிவ்ட் இன் அமெரிக்கா ஃபார் 2 இயர்ஸ் ரெண்டு சென்டென்ஸும் பார்க்கிறதுக்கு சேமா தான் இருக்கும் ஆனா வேற வேற டென்சஸ்ல வந்திருக்கு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு செகண்ட் சென்டென்ஸ் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருக்கு ஆனா மீனிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் அங்க வந்து நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம் ராகுல் லிவ்ட் இன் அமெரிக்கா ஃபார் 2 இயர்ஸ் அப்படினா ரெண்டு வருஷமா ராகுல் அமெரிக்காவுல வாழ்ந்தான் இப்போ இல்ல அமெரிக்கால இல்ல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தான் அதுவே அடுத்த சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா ராகுல் ஹஸ் லிவ்ட் இன் அமெரிக்கா ஃபார் 2 இயர்ஸ் அப்படினா ராகுல் இன்ன வரைக்கும் அமெரிக்கால தான் இருக்கான் ஹி ஸ்டில் தேர் சோ இதுதான் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கும் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கறேன் பாருங்க இதுல உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும் மை அங்கிள் மோஸ்ட்லி டிராவல்ட் பை ட்ரெயின் இது வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் செகண்ட் சென்டென்ஸ் மை அங்கிள் ஹஸ் மோஸ்ட்லி டிராவல்ட் பை ட்ரெயின் ரெண்டுத்துலயும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் என்னோட அங்கிள் ட்ரெயின்ல வந்து அவரோட லைஃப்ல மோஸ்ட்லி அவர் வந்து ட்ரெயின்ல தான் டிராவல் பண்ணாரு அவரோட லைஃப் டைம்ல அப்படின்னா என்ன அர்த்தம் ஹி இஸ் நாட் அலைவ் ஹி இஸ் நோ மோர் ஆனா அவர் உயிரோட இருந்த வரைக்கும் ட்ரெயின்ல தான் டிராவல் பண்ணாரு அப்படின்ற மீனிங் அங்க கன்வே ஆகுது ஆனா செகண்ட் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் மை அங்கிள் ஹாஸ் மோஸ்ட்லி டிராவல்டு பை ட்ரெயின் அப்படின்னா என் அங்கிள் எப்பயுமே ட்ரெயின்ல தான் டிராவல் பண்றாரு அதிகமா டிராவல் பண்ணிட்டு இருக்காரு இனிமேலும் அவர் ட்ரெயின்ல தான் டிராவல் பண்ணுவாரு அப்படின்ற மீனிங்கை கன்வே பண்ணுது சோ இந்த மாதிரி டென்சஸ் பொறுத்து நமக்கு மீனிங்கும் வந்து டிஃபர் ஆகலாம் இப்ப இதுவே பாருங்க இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்லயும் பாருங்க இதே மாதிரி ஒரு குவெஸ்டியன் நம்ம ரெண்டு டென்ஸ்லயும் கேட்கலாம் அப்போ எப்படி மீனிங் டிஃபர் ஆகுதுன்னு பாருங்க இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு குவெஸ்டியன் கேக்குறேன் டிட் யூ வாட்ச் த மூவி லாஸ்ட் நைட் இப்ப இதுக்கு என்ன அர்த்தம் நேத்து நைட்டு நீ படம் பாத்தியா இதுவே பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல நம்ம கேக்குறோம் ஹாவ் யூ வாட்ச் த மூவி ஹாவ் யூ வாட்ச் த மூவி ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனா என்ன டிஃபரன்ஸ் ஹாவ் யூ வாட்ச் த மூவினா நீ அந்த படம் பாத்தியா சோ அது வந்து நீ எப்ப பார்த்தன்ற டைம் முக்கியம் இல்ல அந்த படத்தை பாத்தியா இல்லையா அதுதான் முக்கியம் சோ இந்த மாதிரி டிஃபரன்ஸ் வந்து நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட யூசேஜ்லயும் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸோட யூசேஜ்லயும் நமக்கு வரும் சோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃபரன்சஸ் தான் இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வந்து இந்த டென்சஸ்ல வந்து நம்ம இனிமே மிஸ்டேக் வந்து பண்ண மாட்டோம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ இதே மாதிரியே அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க மறக்காம உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் ஃபர்தரா என்ன மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடியோஸ் மேக் பண்ணலாம் சோ அடுத்த வீடியோல பார்க்கலாம் அண்டில் தென்